மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வர சனிக்கிழமை அதாவது அக்டோபர் 3ஆம் தேதி உங்களுக்கு சமூக அறிவியல் டெஸ்ட் நடக்க இருக்கு. அதுக்கான ரிவிஷன் இப்போ பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்யவும். டேஷ் என்பவை பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மீது செதுக்கப்படும் வாசகங்களாகும். இதனுடைய ஆன்சர் வந்து பொறிப்புகள். கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் டேஷ் ஆகும். ஆன்சர் தேவதானம். டேஷ்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது. சோழர். முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல் டேஷ் ஆகும். இதனுடைய ஆன்சர் வந்து தாஜ்வுல் மா அசீர். அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொரோக்கன் நாட்டு அறிஞர் டேஷ் ஆவார் இபன் பதூதா. கோடிட்டு இடங்களை நிரப்புக. டேஷ் கல்வெட்டு ஒரு பிரம்மதேய கிராமத்தின் நிர்வாகம் குறித்து விவரித்து கூறுகிறது. உத்திரமேரூர். தன்னுடைய தங்க நாணயங்கள் மீது பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்து தன்னுடைய பெயரையும் பொறித்தவர் டேஷ் ஆவார் முகமது கோரி. ஒரு டேஷ் என்பது 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டிருந்தது. ஜிட்டல். அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமூதால் ஆதரிக்கப்பட்டவர் மின்ஹஜ் உஸ் சிராஜ். கிபி 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி டேஷ் ஆவார் நிக்கோலோ கோண்டி. பொறுத்துக கஜராகோ. ஆன்சர் மத்திய பிரதேசம். கொனார்க் ஆன்சர் ஒடிசா. தில்வாரா ஆன்சர் ராஜஸ்தான். விருபக்ஷா ஆன்சர் வந்து ஹம்பி. ஐயா தவறா. பள்ளி சந்தம் என்பது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலமாகும். சரி. நாணயங்களில் உள்ள உலோகங்களின் கலவை பேரரசின் அரசியல் நிலை குறித்த தகவல்களை நமக்கு வழங்குகின்றன. ஆன்சர் தவறு. தாமிரத்தின் விலை அதிகமாக இருந்ததால் அரசு ஆணைகளையும் அரசவை நிகழ்வுகளையும் பதிவு செய்வதற்கு குறைந்த செலவிலான பனை ஓலைகளும் காகிதமும் பயன்படுத்தப்பட்டன. ஆன்சர் சரி. டொமிங்கோ பயஸ் என்னும் போர்ச்சுகீசிய பயணி கிபி 1522 சோழ பேரரசுக்கு வருகை புரிந்தார். ஆன்சர் தவறு. வாக்கியங்களில் பதில் அளிக்கவும். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? நாதமுனி. தசுக் என்னும் வார்த்தையின் பொருள் யாது? சுயசரிதை. ஜஹாங்கீர் எழுதிய நினைவு குறிப்பின் பெயர் என்ன? தசுக் இ ஜஹாங்கிரி. வரலாற்றை அறிந்து கொள்வதற்கான இரு வகை சான்றுகளை கூறுக. முதல் நிலை சான்று, இரண்டாம் நிலை சான்று. இடைக்காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த முக்கியமான அயல்நாட்டு பயணிகளின் பெயர்களை கூறவும். இபன் பதூதா, நிக்கோலோ கோண்டி, அப்துர் ரசாக், டொமிங்கோ பயஸ், மார்க்கோ போலோ.